வாங்கி போட்டுலாம் கட்ட முடியாது. தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் பக்கத்தில் கைலாசபுரம், எஸ் கைலாசபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கிறோம். அங்கே வந்து நம்ம அண்ணன் வந்து சப்ஸ்கிரைபர், நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த அண்ணன் வந்து ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10-20 மேலே ஆடுகள் இருக்குது. அவங்ககிட்ட வந்து ஆடு எப்படி வளர்க்குறாங்க, எப்போ இருந்து ஆரம்பித்தாங்க, எந்த மாதிரி ஆடுகளை தேர்ந்தெடுத்து வளர்க்குறாங்க, நோய்கள் வந்தால் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கேட்க போகிறோம். ரெண்டாவது, ஆடு வளர்ப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறையை பின்பற்றி வளர்க்குறாங்க. அதில் பல வழிமுறைகள் சக்ஸஸ் ஆகுது, பல வழிமுறைகள் வந்து தோல்வியை அடைஞ்சிருது. அண்ணன் வந்து என்ன வழிமுறைகளை பின்பற்றி ஆடு வளர்க்குறாங்க, அது எப்படி அவங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது, எப்படி விற்பனைக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறத கேட்க போகிறோம். புதுசாக ஆடு வளர்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். வாங்க அண்ணனை சந்திப்போம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா. உங்கள் பேர், இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்க. என் பேர் ஜெயபால். சரி, இடத்தோட எஸ் கைலாசபுரம் ஓட்டப்பிள்ளை தாக்கலாம். இப்போ நம்மகிட்ட எவ்வளோ ஆடுகள்? ஒரு 15 ஆடுகிட்ட இருக்குது. 15 குட்டியெல்லாம் சேர்த்து 22 சேரு. அவ்வளோ வரணும். ஆடு வளர்ப்பு தொழிலை எத்தனை வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஒரு 1.5 வருஷமாக தான் செய்யும். 1.5 வருஷமாக தான் செஞ்சுக்கிட்டு? ஆமாம். ஏற்கனவே நான் ஆடு வந்து முதல் வளர்த்துருக்கேன். எப்போ? ஒரு 25 வருஷம் முடி வளர்த்துருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி வளர்த்துருக்கேன். ஆமாம். அதை பார்த்து நான் இப்போ, அப்போ ரேட்டு கம்மி, இப்போ ரேட்டு ஜாஸ்தி. அப்போ 250-300 ரூபாய்க்கு நல்ல ஆடையை வாங்கலாம். 250 ரூபாய்க்கு முழு ஆடையை வாங்கிடலாம். அப்போ வாங்கிடலாம். இப்போ என்ன இருக்குது, அதே ஆடு வேணும்னா 30-20 ரூபா 25 ரூபாய்க்கு வந்துடுவோம். இந்த மாதிரி வாங்கிறது அந்த டைமில் அவ்வளோதான் கம்மி. ஆமாம். அவ்வளோ டைமில் கறிலாம் எவ்வளோன்னு இருக்கும்? அது என்னென்ன, 30 ரூபா தான் கிலோவே. 30 ரூபா? 25 ரூபா 30 ரூபா தான். அவ்வளோதான். அவ்வளோதான் கறி? அவ்வளோதான் கறி. அப்போ அவ்வளோதானே காசு? அப்புறம் தான் அவ்வளோவுலாம் இருந்தது. அப்போ ஆமாம், 250 ரூபாய்க்கு என்ன எல்லாம் ஆடை பிடிச்சிடலாம் அப்படி ஒரு இது நினைக்கிறேன் அந்த மாதிரி. அப்போ இடையில ஏன் வந்து விட்டீங்க ஆடு வளர்ப்பு தொழில? நான் ஹோட்டல் கடை வச்சுருந்தேன். கோயம்புத்தூர் போயிட்டு பாம்பே வரையெல்லாம் போயிட்டு வந்துருக்கேன். அதெல்லாம் போயிட்டு வந்து தான் இப்போ இது அதெல்லாம் போயிட்டு கடைசியில் மறுபடியும் இப்போ ஆட்டோ ஓட்டினா கொஞ்சம் பார்ட் டைம் சும்மா இருக்கிற நேரம் கொஞ்சம் இது மாதிரி மேய்க்கலாமே, சும்மா இடம் காலியாக தான் இருக்குது அப்படி மேய்க்கலாமுங்கிறது. யாரும் கூப்பிட்டா விட்டு வந்துடுவோம். அது மாதிரி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அப்படியே ஆடும் மேய்ச்சிட்டு நட்டம் வருதுன்னு சொல்கிறாங்களே. நட்டம் எதுக்கு வருது? நட்டம் வரணும்? நட்டம்லாம் வராது. நம்ம என்ன காரணத்தினால நட்டம் வரும்? நட்டெல்லாம் வர வாய்ப்பு கிடையாது. நட்டம் வருது, நட்டம் வரும். அதுக்கு அது வந்து ஆடை வாங்கணும், உடம்பு சரியில்லாமல் இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணி பார்க்கணும். நட்டம் எதுக்கு இப்படி வரும்? நட்டெல்லாம் வராது. நட்டம் வராது, வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பே நட்டம் வருது தொழில் அப்படின்னு. அப்படி நட்டம் வரலாம், வாய்ப்பு கிடையாது. ஆமாம், வாய்ப்பு கிடையாதுன்னு எந்த இதில் சொல்கிறீங்க? நானும் இந்த ஆடு வளர்க்குறேன், என்ன நட்டம் வருதுன்னு சொல்லுங்க. ரெண்டு ஆடு பிடிச்சிருக்கேன். இப்போ நாலு ஆடு இப்போ 15 ஆட்டு உங்களுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உண்டு. எப்படி 4 ஆட்டு பிடிச்சி 15 ஆட்டு அமைக்க எப்படி நட்டம் வந்தது? நம்ம மேய்க்க போகிறோம், வாரம் பார்ட் டைமாக வச்சு கொடுக்கோம். அது இப்போ அந்த காசை மொத்தமாக வரணும், வருமா? இப்போ ஆடு அது காசை கொண்டு இப்போ ஆட்டு வாங்க முடியும் பார்ப்போம். வாங்க முடியுமா? வாங்க முடியாது தானே. அப்புறம் எப்படி நட்டம் வரும்? கையறை போட்டால் ஒரு வேளை வருமா? கையறை போட்டால் இருக்கீங்க. அது 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 என்ன கையறை போட்டோன்னா தோட்டம் காட்டாக இருந்தால் ஒன்று. ஆடு வைக்கிறதுக்கும் ஆடு இடம் பொருள் வேணும் தானே? எல்லாருமே மேய்க்கணும்னு நினைக்க முடியாது இல்லை. எல்லாரும் சும்மா இருந்தால் ஆடு வீட்டில் கட்டி போட்டால் அவனு நடந்தால் வரும். மேய்க்கணும், அதை செயல்படுத்தணும். ஆட்டை செயல்படுத்தணும். அது நம்ம அது ஒரு இதை மாதிரி பார்க்கணும். நம்ம சும்மா ஆட்டை வாங்கி கட்டிகிட்டு ஒன்றுன்னா அது ஒன்றும் ஆதாயம் வராது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லை? முக்கியத்துவம் இந்த மாதிரி பராமரித்தா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. காட்டுக்கு போகணும், இது ரெண்டு கத்திக்கும் வச்சுட்டு காட்டுக்கு ரெண்டு காய் உழுப்பிட்டு போட்டு வரணும். சும்மா இருக்கிறவனுக்கு அந்த அந்த வேலையை கொடுக்கணும். வெயிட்டு சும்மா இருந்தால் அந்த ஆளுக்கு அந்த ஆட்டை பதிட்டு போகணும். இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறவனே ஆட்டை கட்டி போட்டால் வேலை கேட்காது, அது ஆடு சரியாக வராது. ஆமாம், அது வந்து சும்மா இருக்க முடியாது. அந்த மாதிரி இதுமாதிரி இருக்குது. அந்த ஆட்டை பதிச்சு பதிட்டு போனால் அது ஆதாயம் தானே. அது அது வேலை செய்ய முடியாதுன்னா அந்த ஆட்டை பதி பைக்கிறது நினைச்சு சௌரியம் தானே. ஆ, அப்படி 10 ஆட்டை கொண்டு போய் காடுகள். அப்போ அங்கே அது பேண்ட் ஷர்ட் போட்டு பேங்க் போகிறவனே போய் ஆடு மேய்க்கணும் சொன்னால் எப்படி மேய்க்க முடியும்? மேய்க்க முடியாது. அதான் உனக்கு ஒன்றுமே தெரியாது. கொஞ்சம் அனுபவம் வேணும். கொஞ்சமாட்ட அனுபவம் வேணும். அனுபவம் விட்டால தெரிஞ்சுக்கணும். அப்போ எத்தனை ஆடுகள்லேருந்து புதுசாக வளர்க்குறவங்க எத்தனை ஆடுகள்லேருந்து ஆரம்பிக்கிறோம்? எத்தனை ஆடுகள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காசு இருக்கோ உங்கள் அதை தந்துட்டு வாங்க வேண்டியா? அனுபவம் வேணும் இல்லை? என்ன அனுபவம்னு ஆடு அனுபவம் என்ன புதுசாக ஆடு மேய்க்கிறேன்னு இங்கே இப்போ எம்ஏபி இப்போ படிச்சு வரணும். அடுத்தவனை பார்த்து தெரிஞ்சிட வேண்டிய எப்படின்னு என்ன கொஞ்சம் ஆடு மேய்க்கிறவன் கேட்டுக்கிற வேண்டியா? எப்படி உங்க கூட வாரான்னு சொல்லி அப்போ அப்படி இப்போ பழ வேண்டியா? எப்படின்னா அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட வேண்டியா? அப்போ எத்தனை ஆடுலேருந்துலாம் ஆரம்பிக்கலாம்? ஆரம்பிக்கலாம். அவங்க காசை பொறுத்து பணம் இருந்தால் அதை தந்துட்டு போயிருக்கலாம். 10 ஆடு வாங்கி மேய்க்கலாம். சீக்கிரம் இதை இதாக பண்ணி ஆயிரும்.
உணங்கள் அப்படின்னா நீங்கள் மேய்ச்சல் முறையில் செய்வீங்களா இல்லை கையறை போட்டு வளர்க்குற? கையறில் ஒன்றும் கிடையாது, மேய்ச்சல் தான். மேய்ச்சல் தான், நம்ம காட்டில் மேய்ஞ்சி வர்றது தான். காட்டில்ன்னா எத்தனை மணிக்கு அனுப்புறீங்க? ஒரு 9 மணிக்கு அவப்போம், 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும். 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும். ஆமாம், சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ஆகும், 6:30 மணிக்கு வீட்டுக்கு. ரெண்டு நேரம் மேய்ச்சல் கணிப்பு? ஆமாம், மேய்ச்சல் கணிப்பு. வெறும் மேய்ச்சல் மட்டும் காணாதுலண்ணே, எப்படி இறைகள்? வேறு ஒன்றும் இறை போட்ட அளவுக்கு ஒன்றும் நல்ல மேய்த நம்ம காய் தட்டி போட்டு நல்லா பறிச்சு நல்லா கொண்டு வந்துடும். அந்த உடம்புறத்தில் உள்ள காய் தட்டி போட்டு நல்லா? ஆமாம், ஏக காடு தான், ஒன்றும் வெள்ளாமல் கம்மி தான். சரி, அதனால் எங்கிறாலும் மேய்ச்சல்ல என்னென்ன இறைகள் வைக்கிறீங்க? இல்லை தண்ணிகள் எதுவும் வைக்கிறீங்களா? தண்ணியில் புண்ணாக்கு, இந்த மிச்சர் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு தான் போடணும். ஓ, அது ரெண்டு வைக்கிறீங்க? ஆமாம், மிச்சர் புண்ணாக்கு, மிச்சர் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு. ஆமாம், வீட்டில் இந்த மாதிரி கடையில் வாங்கி போடுற தீவனங்கள் வந்து உங்களுக்கு மாதத்துக்கு என்ன செலவாகுது? அது என்ன செலவுன்னா 1/2 கிலோ ரேட்டு போடுவோம் நாளைக்கு. ஒரு நாளைக்கு 1/2 கிலோ? ஆமாம், வீட்டில் உள்ள தண்ணிகள் இதெல்லாம் தண்ணி தண்ணி தான். ஆமாம், வேறு சோறு பொங்கு இது வைக்கும், தனி பெசலாக சோறு பொங்கும். அதுக்கு இதுக்கு சோறு பொங்கு? ஆமாம், ஏன் சோறு பொங்கி கரைச்சி உள்ள ஊற்றி போய் வெறுந்தண்ணி எங்கே இங்கே போவேன், வெறுந்தண்ணியில் போட்டால் அது சரியாக வராது இல்லை? சரி, சோறு பொங்குவோம். ஆமாம், அந்த மாதிரி வடிதண்ணி வச்சுருப்பீங்க? ஆமாம், சோறு பொங்கி தான், அந்த பானையில் அந்த சோறு இருக்குது, சாப்பாடு இருக்குது, அது பொங்கி படிச்சு அது டெய்லி. அப்போ இதை ஒரு வேலையாக செஞ்சுருவீங்கன்னா சோறு பொங்கி? ஆமாம், டெய்லி அதில் வந்து புண்ணாக்கு கலந்து? ஆமாம், வெறும் இப்போ பைத்தனில் புண்ணாக்கு போட்டால் எடுத்துக்காகும், அது நல்லா அவ்வளோ சிரிச்சிட்டு. ஆமாம், சோறு பொங்கி. அப்படி ஆடுகள் தேர்வை பற்றி சொல்லுங்கள். ஆடு தேர்வு நல்ல ஆடு தான், அதான் நல்ல ஆடு. ஆடுன்னா எப்படி? நான் போய் சந்தையில் எனக்கு ஆடை பற்றி தெரியாது, நான் எப்படி போய் சந்தையில் ஆடுகளை தேர்வு பண்ணி வாங்குறேன்? ஆடு பெருக்கணும்னு சொன்னோம்னா நல்ல ஆட்டில் 2 பொட்டைக்குட்டி வாங்கணும். பெருக்கணும்னா? ஆமாம், நல்ல ஆட்டில் 2 பொட்டைக்குட்டியோடு அந்த ஆடு வாங்கணும், அப்படின்னா அது விரிவடையும். ஆட்டோ ஓட்டுற சாப்பிட்டுட்டு எப்படி விடுங்கன்னா சேவி மாதிரி அப்படி போயிட்டு இருக்கு. அப்படி சேவி மாதிரி இருக்கட்டும், ஏதாவது ஒரு அத்தியாவசத்துக்கு இப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் கடாக்குட்டி விளைஞ்சிங்கன்னா ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு இதுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு 5-6 மாதம் வளர்த்தா ஒரு 7-8 ரூபாய்க்கு போகும். அப்படின்னு சும்மா இருக்க நேரம் வீட்டில் போனால் சோம்பேறி இருக்கணும் இல்லையா, அந்த நேரம் பார்த்துட்டு போனோம்னா பக்கத்தில் இருந்தால் வேறும் கூப்பிட்டா என் வீட்டுக்காரே மாற்றி விட்டு வந்துடும், பக்கத்தில் பார்த்துக்கணும்னா பார்த்துருவாங்க, அவ்வளோதான். வேஸ்ட்டாக இது பண்ணக்கூடாதுங்க. ஆட்டோ ஓட்டினா உடனே கூப்பிட்டா கூட ஆட்டா சத்தராமல் இருக்கணும்லாம் இல்லை, நடந்து சில நேரம் நடையே ஓடாது, அதனால ஆட்டை வச்சுட்டு வருவோம் அப்படிங்கிறது தான். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம். ஆமாம், கண்டிப்பாக இது வந்து எக்ஸ்ட்ரா வருமானம் தேவை. இது சேமிப்பு மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆடுகளை விற்று ஏதாட்டும் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாட்டும் பண்ணியிருக்கேன்? இது வரைக்கும் பண்ணலை, இது வரைக்கும் இது வந்து விரிவு தான் பண்ணியிருக்கேன், இன்னும் காசு கையில் எடுக்கல. 1.5 வருஷம் காசு இதில் இதில் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கிடாவட்டி விளைஞ்சுன்னா அது கிடாவட்டி வச்சுட்டு ஒரு ஆட்டை வாங்கிடுவோம். அப்படி விரும்பு உள்ளத வருமானத்தை எடுத்து அதிலே போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஆமாம், அப்படிதான். 1.5 வருஷம் இத்தனை ஆடாச்சு, பெருக்கிட்டீங்க? ஆமாம், 20 உருப்படி ஆக்கிட்டீங்க? ஆமாம், 4 உருப்படி வாங்கி 20 உருப்படி ஆகியிருக்கேன். அதில் குட்டி பிடிச்சி 5-6 குட்டி பிடிச்சி அந்த 5 கிடாமல் வித்துட்டு தான் ஆட்டை வாங்கி சேர்த்துருக்கு. ஆட்டை வாங்கி சேர்த்து? ஆமாம். குட்டிகள் பராமரி போட்ட உடனே நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டோம், தனியாக அதுக்கு ரூம் போட்டுருவேன். இதான் இந்த ரூம்? ஆமாம், இந்த ரூம் தனியாக குட்டி கிடக்கும். தாயோட சேர்த்து போட்டுருவீங்க உள்ளே? தாயோட போட்ட மாட்டேன், குட்டி மட்டும் தனியாக உள்ளே போட்டுருவோம். தாய் உள்ள உள்ள கூட ஓயாம குட்டி பால் குடிச்சு கிடக்கவா? காலைல ஒருக்க சாயந்தரம் அவ்வளோதான். ஆமாம், எவ்வளோ நாள் அது அந்த செட்டுக்குள்ளே போட்டுருப்பீங்க? அது இங்கே ஒரு 60 2 மாதம் தான். அதுக்கப்புறம் காட்டு பத்த? ஆமாம், 2 மாதத்தில் 10 வண்டியாக வந்துருப்பி காட்டுக்கு பத்த வண்டியா. ஆனால் ஆடுகள் வந்து சில வீடுகளில் வந்து அரிசி கொஞ்சம் வைக்கிறாங்க, கொஞ்சம் பேருக்கு தூத்தி விடுறாங்க. அது நம்ம கண்ணை தப்பி வந்து நிறைய சாப்பிட்ருது, மக்காயிடுது, வயிறு ஊதிடுது, அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு நேர்ந்திருக்கா? அதுக்கு எதுவும் மருத்துவங்கள் இருக்குது? அப்படி வந்துருக்கு. அப்புறம் வந்து தண்ணி குடிக்க விட்டுறக்கூடாது. தண்ணி குடிக்க விடக்கூடாது? ஆமாம், தண்ணி குடிக்க விட்டுறக்கூடாது. எவ்வளோ நாளைக்கு? அது அது 2 நாளைக்கு அது அது சரியாக தட்டியும். அப்படியா? சரியாக தட்டினா சுக்கு மிளகு இந்த காயம் இதை மாதிரி அரைச்சி இந்த ஓம வாட்டரில் கலந்து உள்ளே உதிரணும். சரி, உங்க வந்து கலந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது சீர்ண சக்தி ஆகிடும். சீர்ண சக்தி ஆகும். ஆமாம், அப்படி செஞ்சுருக்கீங்களா? ஆமாம், செஞ்சுருக்கேன். செஞ்சுருக்கீங்க? ஆமாம். காப்பாற்றிருக்கீங்க? ஆமாம், அப்படி தமிழ் வச்சு அதான் நம்ம செஞ்ச வேண்டிய மொதல் வயசு அதான், அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்கணும். முதல்ல அதை செஞ்சிடணும். ஆமாம், நம்ம இருக்கும் அதை செஞ்சுட்டு இப்போ டாக்டர் வரவர் அப்போ பெற வரும் இப்போ வருவாங்க அந்த இப்போ பொறுத்துக்க முடியாது இல்லை. நம்ம அதில் செஞ்சிடணும், தண்ணி குடிக்க விடாமல் கட்டி போட்டுருணும். ஆமாம், தண்ணி குடிக்க கட்டி போட்டுருணும். தண்ணி குடிச்சிட்டுன்னா அது வயிறு ஊதிடும் இல்லை? ஆமாம், அந்த அரிசி உள்ளே வேகாடு ஆகிடும் இல்லை? ஏன் வயிறு ஊது காரணம்? அது நம்ம சோறு பொங்குற மாதிரி தான், அங்கே காப்பி அரிசி போட்டால் பானம் உள்ள வருது இல்லை? அது அதே காரணத்தை இப்போ வயிறு ஊதிட்டு அப்புறம் பிடிக்குமா? அது தண்ணி மீஞ்சி தின்னுட்டுனா வயிறு ஊற்றினா இப்போ இதாக இருந்தான் திட்டுக்குண்டு அடிக்கடிக்கு தான் அவங்க திருப்பி ரிட்டன் அசை போடுறதுக்கு வராது அது உள்ளே போய் சீர்னாச்சுன்னா கப்புன்னு அடைச்சிக்கிறது இல்லை. அது இப்போ அசைக்கு வராமல் தான் அவள் எப்படி ஆகுது?
அரிசி வைக்கிறது யாமா வைக்கிறோம். மொத்தமாக அள்ளும்போது மொத்தமாக அள்ளி போட்டாங்கன்னா ஒரு ஆள் கூட தங்கும், ஒரு ஆள் குறைய தங்கும், வாய் இருக்கிற ஆறு கூட அடிச்சிடும். அதுவும் பார்த்து தான் வைக்கணும். அவசர அவசரமாக சாப்பிட்ற அடிச்சல மனுஷன் மெல்ல சாப்பிடுவான். ஒரு மனுஷன் லாஸ்ட் மந்த் எந்த தட்டியும் சாப்பிட மாட்டான். அப்படி அதெல்லாம் இருக்கிறது அவசரமாக சாப்பிட்றவங்க நல்லா அவசரமாக சாப்பிட்றான்னு நினைச்சு அப்படி ஆடு இருபத்தஞ்சி இது பயிர் போய் அள்ளிட்டுனா அள்ளிடும் இல்லை. அது ஒரு படி அரிசி போட்டால் முக்காப்படி எந்த அரிசியும் தின்னுப்படும். அது மாதிரி பேசி அண்ணா ஜெயபாலண்ணே, இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம நான் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் பொறுமையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நேயர்களுக்கு, கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக ஆடு வளர்க்குறவங்களுக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும். சரி சரிண்ணா, டைம் கிடைச்சா இன்னொரு நேர்காணலில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.